தமிழர்களின் கலை பண்பாடு வாழ்வியல் வரலாறு தொடர்பான காணொலிகளை காண லகரம் தடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணாமலை வந்து அங்கே நடக்கிற அந்த பொருளாதார நெருக்கடிக்கு அங்கே போய் இலங்கை தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு உதவி பண்ணுன்னு தானே போனார். ஒரு உதவியும் பண்ணல அவர். சும்மா நம்ம டெம்பரவரியாக வந்து பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கறது, உங்களுடைய சிக்கல்களை எல்லாத்தையுமே நரேந்திர மோடி அவர்கள் தீர்த்து வச்சிருவாங்க, இந்திய பிரதமரை நம்புங்க, உங்களுடைய சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கம் நிறைவேறியதா நிறைவேறலையா, அது வெற்றியா தோல்வியா, இதை வந்து அவர் வந்து அறிவிக்கணுமா இல்லையா, அதை அறிவிக்காம சும்மா டூர் போயிட்டா வந்தோம். ஒரு இந்துத்துவ விதையை ஆழமாக ஈழ மண்ணில் ஊண்டுவதற்காக இவங்க போயிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் மோடியை வந்து ஒரு பெரிய ராமர் போலவும், ராமரினுடைய உதவிக்காக காத்து கிடக்கிற மக்கள் வந்து தமிழர்கள் போலவும், அதுக்கு வந்து அணில் வந்து அண்ணாமலை. ஒரே நாடு ஒரு ஒரே சட்டம் வந்துச்சுன்னா ஒரே மொழியும் தானே வரும். அதுதான் நான் சொன்னேன், உன்னை வந்து ஏமாத்துறாங்கப்பா. ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படின்னு சொன்னா ஒரே மொழியும் வந்துடும். சிங்கள தேசிய கீதத்தை அதே ராகத்துல அப்படியே அதை தமிழ்ல மொழிபெயர்த்து பாடுறாங்க, அதை நம்ம ஏற்க முடியாது. நீங்க இந்தியாவில வந்து இந்தி தான் ஒரே மொழிங்கன்னா தமிழை ஏத்துக்கோனா, தமிழ் தான் மூத்த மொழி, தமிழை ஏத்துக்கோனா, அதே மாதிரிதான் தமிழ் மொழியை அழித்து ஒழிக்க வேண்டும். தமிழ் மொழியை அழித்து ஒழித்து விட்டால், சிங்களமயமாக்கி விட்டால் தமிழர்களை இல்லாம நடிச்சிடலாம். தமிழர்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை, நம்ம எல்லோருமே வீர சைவர்கள். நம்மளை வந்து இந்துக்களாக மாற்றுவதன் மூலமாக மடை மாற்ற முயற்சி செய்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக நம்மளை தூண்டி விடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. தமிழர்கள் என்றால் இந்த வடநாட்டுக்காரர்களுக்கு, இந்த பாரதிய ஜனதா அரசியலுக்கு ஒத்து வராது. அவர்கள் தமிழர்களை வெறுக்கிறவர்கள். பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் ஒருபோதும் நம்பாதீங்க, அது தமிழ் இன விரோத கட்சி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் நான் வைக்கிறேன். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சமீபத்தில் திரு அண்ணாமலை, பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை இலங்கைக்கு போயிருக்காரு. இலங்கைக்கு போய் பல நகர்வுகள்லாம் பண்ணியிருக்காரு, ஈழத்தமிழர்களை மீட் பண்ணியிருக்காரு, பல தலைவர்கள்லாம் மீட் பண்ணியிருக்காரு. அண்ணாமலையோட திட்டம் தான் என்ன, இல்லை பாஜகவோட திட்டம் தான் என்ன? அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் இலங்கைக்கு போகும்போது இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சில பேர் வந்து இணையதளங்கள் எல்லாம் பதிவிட்டது எல்லாம் என்னென்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்களா, இலங்கையை இந்தியாவோடு இணைக்கப் போகிறோம், இலங்கையை இந்தியாவின் ஒரு மாநிலமாக மாற்றப் போகிறோம், அதற்கான முன்னோட்டமாக அண்ணாமலை அவர்கள் ஒரு 10 நாள் சுற்றுப்பயணம் போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே வந்து பதிவிட்டிருந்தாங்க. ஸோ ஒரு வேளை அந்த மாதிரி எதுவும் திட்டம் இருக்குதோ என்னவோ அது நமக்கு வந்து தெரியாது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இலங்கைக்கு கொழும்புக்கு போயிட்டு, கொழும்புலேருந்து நேராக நுவரவழியாக போய், நுவரவழியாவில் ராவணன் சீதையை கடத்திக்கிட்டு போய் வச்சிருந்த அசோகவன பகுதியிலிருந்து தன்னுடைய பயணத்தை வந்து அவர் வந்து தொடங்குகிறார். தொடங்கி பல இந்து கோவில்களுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்றாரு. அப்படியே வந்து தன்னுடைய பயணத்தை அப்படியே கொண்டு வந்து தமிழர் பகுதிக்கு வரார். வந்து தமிழர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்றாரு. அவரோட இந்த ஏற்பாட்டை ரொம்ப விரிவாக செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் வந்து செய்து. இப்போ வந்து சமீப காலத்தில் கடந்த 2-3 ஆண்டுகளில் ஒரு இந்துத்துவ சக்தி வந்து இலங்கையில் வந்து வேலை செய்யுது. அது பெருமதிப்புக்குரிய ஐயா காசி ஆனந்தன் போன்றவர்கள் இந்துத்துவ சக்திகளுக்கு ஒரு பேராதரவு கொடுத்து, நம்ம ராம ரவிக்குமார் போன்றவர்கள் இலங்கைக்கு போய் அங்கே தங்களுக்கான ஆதரவாளர்களை, இந்துத்துவ ஆதரவாளர்களை உருவாக்கி, அந்த ராஜபக்ஷே வந்து ஒரு துண்டு போட்டிருப்பார்ல, அதே மாதிரி நீளமாக ஒரு காவி துண்டு போடுறதுக்கு பழக்கி விட்டு வந்திருக்காங்க. இப்போ அங்கே ரொம்ப பேர் வந்து அந்த காவி துண்டை போட்டுக்கிட்டு நாங்கள் இந்துக்கள் இந்துக்கள் அப்படின்னு அலைஞ்சிட்ருக்காங்க. இத்தனை நூற்றாண்டாக இல்லாத இந்து இப்போ புதுசாக வந்து அங்கே வந்து உருவாயிருக்கு. அங்கே வேலை செய்கிற அந்த ஆர்எஸ்எஸ், அதுக்கப்புறம் இந்த இந்துத்துவ அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அண்ணாமலைக்கு இந்த விரிவான ஏற்பாடுகள்லாம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோடியை வந்து ஒரு பெரிய ராமர் போலவும், ராமரினுடைய உதவிக்காக காத்து கிடக்கிற மக்கள் வந்து தமிழர்கள் போலவும், அதுக்கு வந்து அணில் வந்து அண்ணாமலை. இல்லை, அண்ணாமலை வந்து அங்கே நடக்கிற அந்த பொருளாதார நெருக்கடிக்கு அங்கே போய் இலங்கை தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு உதவி பண்ணுன்னு தானே போனார். ஒரு உதவியும் பண்ணலை அவர். அவங்க மத்தியில் பேசிட்டு வந்தது என்னென்னா, உங்களுடைய சிக்கல்களை எல்லாத்தையுமே நரேந்திர மோடி அவர்கள் தீர்த்து வச்சுருவாங்க, இந்திய பிரதமரை நம்புங்க, அவங்க வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரே ஒழிய, அவர் எந்த உதவியும் வந்து பெருசாக மக்களுக்கு யாருக்கும் வந்து செய்யலை.
அவர் வந்து சும்மா நம்ம டெம்பரவரியாக வந்து பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கறது, அரிசி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏன்னா சின்ன சின்ன அங்கங்கே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரியான உதவிகளை தான் அவர் வந்து செஞ்சுருக்காரு. ஒழிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் வடக்கு கிழக்கில் வாழுகிற தமிழர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துகிறது மாதிரி, அல்லது டெம்பரவரியாகவே ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஏற்படுத்துகிற ஒரு தீர்வை கொடுக்கறது மாதிரி ஒரு பொருளாதார முன்னெடுப்பை எதையுமே வந்து அவர் வந்து செய்கிறார். சிறைச்சாலைக்கு போயிருக்காரு. சிறைச்சாலையில் போய் சிறைப்பட்டு இருக்கக்கூடிய மீனவர்களை பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு. மீனவர்களை பார்த்து பேசிட்டு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் போய் ஒரு நெருக்கடி ஏன் வந்து இலங்கை அரசு கொடுக்கல, நான் இலங்கையை விட்டு போகிறதுக்குள்ளே அந்த மீனவர்களை நீங்கள் வந்து விடுவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து இலங்கை அரசுக்கு வைக்கலை. இப்போ ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இலங்கை இருக்குது. இந்தியா சார்பில் எந்த கோரிக்கை வைத்தாலும் ஏற்றுக்கொள்கிற நிலையில் இன்றைக்கி இருக்குது. அப்படிங்கும்போது நிறைய கோரிக்கைகளை வந்து முன் வச்சு பேசியிருந்துருக்கலாம். யார், நம்ம அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்துருக்கலாம். ஆனால் அவர் வந்து அந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எதையுமே செய்யலை. அங்கே போய் தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிற சுமந்திரன், சம்பந்தர், செல்வம் அடைக்கலநாதன், சேனாதிராசா, அப்படி இந்த மாதிரியான ஆட்களை, இவங்கெல்லாம் தமிழ் தேசிய கூட்டணியில் இருந்துக்கிட்டு தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள், இவங்களை போய் வந்து அவர் பார்த்து அவங்களோட லஞ்சு சாப்பிட்டு ஒரு 3-4 மணி நேரம் அவர்களோடு வந்து வாதித்து பேசி எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அவங்களும் இந்தியா வந்து சுமந்திரன்லாம் வந்து அண்ணாமலை வந்து பார்த்துட்டு போனாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இணைப்பு இருக்கு. ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு இணைப்பு இருக்கத்தானே செய்யுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து சுமந்திரன் வந்து இந்து கிடையாது, அவர் வந்து கிறித்துவர், புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் காட்டி கொடுக்குறதுலேயும் கூட்டி கொடுக்குறதுலேயும் அவருக்கு இந்துவா சிங்களனா யா சைனாகாரனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கே காசு கொடுக்குறாங்களோ அங்கே போயிடுவார் இருந்தாலும், புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெருமதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா விக்னேஸ்வரன் அவர்களையும் போய் வந்து இவர் பார்த்து வந்து பேசியிருக்காரு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் பார்த்து பேசியதன் மூலமாக தமிழர்களுடைய எந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு கொடுத்தீங்க, உங்களுடைய சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கம் நிறைவேறியதா நிறைவேறலையா, அது வெற்றியா தோல்வியா, இதை வந்து அவர் வந்து அறிவிக்கணுமா இல்லையா? அதை அறிவிக்காமல் சும்மா டூர் போயிட்டா வந்தோம். ஒரு 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 இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அதுவும் தமிழர்கள் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஒருத்தர் அந்த நாட்டுக்கு சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வர முடியாதுல்ல, ஒரு பெரிய நோக்கத்தோடு உள்ளே போயிருக்கணும். அந்த நோக்கம் நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறத அவர் வந்து அறிவிச்சிருக்கணும்ல. அப்படி எதையுமே வந்து அவர் இதுவரைக்கும் வந்து அறிவிக்கலை. அப்போ இந்த பயணம் வந்து அவர் வந்து சும்மா ஒரு நாடகத்துக்காக இந்த பயணம் வந்து போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு இந்துத்துவ விதையை ஆழமாக ஈழ மண்ணில் ஊண்டுவதற்காக இவங்க போயிருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்துக்கள் 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்ட போது இவங்க யாருமே வந்து இங்கேருந்து குரல் கொடுக்கலை. இந்து கோவில்களெல்லாம் அடித்து நொறுக்கி நொறுக்கப்பட்டுட்டு அங்கே வந்து புத்த விகாரைகளை கொண்டு போய் வச்சபோது இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள், குறிப்பாக ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதா கட்சி யாருமே வந்து குரல் கொடுக்கல. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு விநாயகர் சிலையை தூக்கி கொண்டு போய் கடலில் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பாடியை வந்து புதைச்சாங்க, ஒரு பித்த பிக்குனுடைய பாடியை புதைச்சாங்க. அப்போ கூட வந்து இவங்க வந்து என்ன ஏது இப்படிலாம் செய்கிறது அநியாயம் அப்படிங்கிற குரலை வந்து அவர்கள் வந்து எழுப்பவில்லை. ஆனால் இன்றைக்கி போய் அங்கே சுற்றுப்பயணம் பண்ணிட்டு வந்து வர்றதற்கு பாருங்கள், ஒரு கண்டனத்தை கூட வந்து இலங்கை அரசுக்கு தெரிவிக்கலை. இத்தனை கோயில்களை நீங்கள் வந்து இடிச்சிருக்கீங்க, தெரிஞ்சிருக்க மக்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, அப்போ இத்தனை கோயில்களை நீங்கள் இடிச்சிருக்கீங்க, இது ரொம்ப தவறு. உடனடியாக அந்த இடித்த ஆலயங்களில் என்னென்ன கோவில் இருந்துச்சோ, என்னென்ன சாமி இருந்துச்சோ அதை கொண்டு வந்து நீங்கள் வந்து முன் வைங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தை அவங்க வந்து செஞ்சுருக்கணும்ல, அதை அவர் வந்து செய்யவே இல்லை. இல்லை, இப்போ அங்கே இலங்கைக்கு இப்போ அண்ணாமலை போனதுக்கு பிறகு ஏற்கனவே அங்கே வந்து சைவ சமயத்தை அங்கே தழுவியிருக்கனால இந்த கிட்டத்தட்ட ஒரு இந்துத்துவம் மாதிரி தானே இருப்பாங்க. அப்போனா வந்து பாஜக அங்கே வேறுன்றதுக்கான காரணங்களுக்கு, இல்லை பாஜகவோட கிளை அங்கே ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வேலையாக நடந்திருக்கு. இல்லை, இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் யாரை கேட்டாலும் என்ன மதம் நீங்கள் கேட்டிங்கன்னா, நாங்கள் தமிழ் மதம் அப்படி தான் சொல்லுவாங்க. சைவம் வைணவம் இப்படி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் சைவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க எப்போவுமே இந்துக்கள் அப்படின்னு தங்களை அவர் சொல்லிக்கிட்டதே கிடையாது, புரியுது நான் சொல்கிறது. அப்போ அவங்க சைவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களை நீங்கள் போய் புதுசாக வந்து இந்துக்கள்னு நான் ஆக்குறேன் அப்படின்னு ஆக்குறதுக்கு பாருங்கள், அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அவர்களுக்கு இந்து, நாங்கள் இந்துங்கிற உணர்வு சுத்தமாக கிடையாதுங்க. அவங்கள நீங்கள் வந்து இப்போ சைவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களை
நீங்கள் போய் இந்துக்களாக மாற்றுறதுக்கு பாருங்கள், அது தப்பு. அந்த முயற்சியே இப்போ முன்னெடுத்துருக்காங்க. அதை வந்து ஆழமாக நட்டு வைக்கிறதுக்காக தான் இப்போ ஐயா அண்ணாமலை அவர்களுடைய பயணம் வந்து இருக்குது. அவர் பாருங்கள், நுவரெலியாவிலே தமிழர்கள் வாழ்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே பயணப்பட்டு கண்டி இந்த பகுதியில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறாங்களோ அந்த பகுதியில் வந்திருக்கார். வந்து தமிழர்களை மொத்தமாக சுற்றி பார்த்துட்டு மலையக தமிழர்களோடு வந்து பேசியிருக்காரு. மலையக தமிழர்களோடலாம் பேசிவிட்டு இலங்கை அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கணும், அல்லது கண்டனம் வச்சுருக்க வேண்டும், அல்லது சிங்கள மக்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கணும், புத்த பிக்குகளை கண்டிச்சிருக்கணும், எதுவுமே வந்து செய்யலை. ஒரு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டார். அதுதான் கவலைக்குரியதாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் உள்ள மாதிரி இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் உள்ள மாதிரி இந்துத்துவம் இஸ்லாமியம் அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்கிறதுக்கு அங்கே ஒரு இந்த பயணத்திட்டம் இருந்திருக்கானுங்கிறேன். ஏன்னா ஏற்கனவே உள்ள ஈழத்தமிழர்களுக்கு வந்து ஈழத்தமிழர்களுக்கும் அங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கும் ஒரு ஒரு ஆவாத ஒரு சூழல் இருக்கும்போது இவர் போய் அதை தூண்டிவிட்ட மாதிரி வேலைகள் நடந்திருக்கா? அப்படி ரொம்ப பிரமாதமாக அதை வந்து அவர் வந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு. இப்போ என்னென்னா, ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படிங்கிறத தமிழர்களை ஆதரிக்கணும், அதை வந்து இந்தியா வந்து 13வது திருத்த சட்டத்தை கொண்டுக்கிட்டு வர்றாங்க, அதில் என்னென்ன திருத்தம் நம்ம பண்ணிக்கணும்னு நம்ம பண்ணிக்கலாம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே சட்டங்கிறத தமிழர்கள் ஏற்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரே நாடு ஒரே சட்டம்னு வந்துச்சுன்னா இஸ்லாமியர்கள் தங்களுக்குன்னு ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் செஞ்சிட்ருக்காங்களே, அது செய்ய முடியாது. அதை வந்து அந்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய தனி உரிமைகளை எல்லாம் பறிக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்களை அங்கே வந்து பேசிட்டு வந்திருக்காரு. எனக்கு அங்கேருந்து அழைப்பெடுத்து பேசின ஒரு தம்பி கூட வந்து இதை வந்து முன்வைக்கிறார். என்ன முன்வைக்கிறார்னா, இஸ்லாமியர்கள் என்றைக்குமே தங்களை தமிழர்களாக ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்கள் மதத்தால் தானே வந்து அவங்க வந்து மாறுபட்டவங்க, ஆனால் இனத்தால் அவர்கள் தமிழர்கள் தானே. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஈழத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்கள் தங்களை தமிழர்களாக ஏற்பதில்லை. நீ யாருன்னு கேட்டால் நான் முஸ்லீம் தான் சொல்லுவாங்களே ஒழிய, நான் மதத்தால் இஸ்லாமியன், இனத்தால் தமிழன் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வந்து வரலை. அதனால் வந்து அண்ணாமலை சொல்கிறது மாதிரி ஒரே நாடு ஒரே சட்டத்தை நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒரே மொழி வந்துச்சுன்னா தான் நம்ம எதிர்க்கணும். இப்போ ஒரே நாடு ஒரே சட்டம் வந்துச்சுன்னா ஒரே மொழியும் தானே வரும். அதை தான் நான் சொன்னேன், உன்னை வந்து ஏமாத்துறாங்கப்பா. ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படின்னு சொன்னால் ஒரே மொழியும் வந்துடும், அதுவும் உனக்கு பாதிப்பை வரும்னா எல்லாமே ஒரே மதம் ஒரே, அதை நாங்கள் விடமாட்டோம், அதை நாங்கள் அப்படியே வந்து ஏற்பட விடமாட்டோம். இலங்கை நிலப்பரப்பு என்பது ரெண்டு தேசிய இனங்கள் தான், ஒன்று தமிழர்கள் இன்னொன்று சிங்களர்கள், அதை வந்து நாங்கள் விடமாட்டோம். தமிழ் மொழியை வந்து நாங்கள் வந்து செய்வோம், நான் ஒரு தமிழன், நீங்கள் நம்புங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அவர் வந்து அங்கே பேசியிருக்காரு. அப்போது இந்த ஒரே நாடு ஒரே சட்டத்தை தமிழர்களை ஆதரிக்கணுங்கிறதுக்கான பரப்புரை தான் அண்ணாமலை அவர்கள் செஞ்சுருக்காங்க. 13வது திருத்த சட்டத்துக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஏற்க வைக்கணுங்கிறதுக்கான பயணமாக தான் இது நடந்திருக்கு. எல்லா இடத்துலையும் அதை தான் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள தம்பிங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரே நாடு ஒரே சட்டம்னு கொண்டு வரும்போது ஒரே மொழிங்கிறது வரும். சிங்களர்கள் முதல்ல வந்து ஒரே மொழிங்கிறது ஏற்றுக்குவாங்க, ஆனால் தமிழர்கள் தமிழையும் ஒரே மொழியாக கொண்டு வரதுக்கு அவங்க ஏற்றுப்பாங்களா? அவங்க ஒரே மொழின்னு கொண்டு வரும்போது சிங்கள மொழி தானே அவங்க கொண்டு வரது, அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அவங்க வந்து சிங்களர்கள் உறுதியாக நம்புகிறாங்க. அது என்னென்னா, இந்த நாடு சிங்கள நாடு, இந்த நிலப்பரப்பு சிங்களர்களுக்கான, மீண்டும் தமிழர்களுக்கு ஏமாற்றமான சூழல் தான் இந்த ஒரே நாடு ஒரே. அது வந்தாலும் தமிழர்களை ஒடுக்குவதற்காகத்தான் அவர்கள் வந்து இதை கொண்டுகிட்டு வர்றாங்க. இப்போ மதிப்புக்குரிய அண்ணாமலை போன்றவர்கள், இந்திய அரசு என்ன நினைக்குது அப்படின்னா, 13வது திருத்த சட்டம், ராஜீவ்காந்தி ஜெயவர்த்தனை ஒப்பந்தம், அது அந்த 13வது திருத்த சட்டத்தை கொண்டுகிட்டு வர்றதன் மூலமாக தமிழர்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச உரிமை வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது. இப்போ இங்கே இந்தியாவில் என்ன நடக்குதோ இதை விட மோசமாக தான் அங்கே இருக்குது. இப்போ மாநில ஆட்சி அப்படிங்கிறது அங்கே வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ மாநில மாகாணத்தினுடைய முதலமைச்சராக விக்னேஸ்வரன் அவர் இருந்தாங்க. அவங்கள நான் இப்போ இலங்கைக்கு நான் போயிட்டு வந்தபோது அவரை நான் சந்தித்து பேசினேன், தனக்கு எந்த உரிமையுமே இல்லை அப்படிங்கிறாரு. நான் இன்றைக்கு இலங்கையிலிருந்து நான் வந்து பயணம் பண்ணி காரில் பயணம் பண்ணி வரும்போது 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நான் மறிக்கப்பட்டேன். நான் விக்னேஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சும் என்னுடைய வாகனத்தில் எனக்கு இலங்கை அரசாங்கத்தின் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தும் என் வாகனத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி நான் எதையோ கடத்துறது மாதிரி என் சோதனை பண்ணாங்க என்ன அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ஒரு மாநில முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்ன? மாநில முதலமைச்சர் எந்த சட்டத்தையும் கொண்டு வர முடியாது, எந்த சுயமாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது. சும்மா முதலமைச்சருங்கிற பேருக்கு வேணால் இருந்துக்கலாம், அதுதான் வந்து அங்கே நடக்கிறது உண்மை. இப்போ அங்கே வந்து எம்பிக்கள் இருக்காங்க, நம்ம அண்ணன் மதிப்புக்குரிய கஜேந்திரகுமார் அவர்கள் இருக்காங்க. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கிடையாதுங்க, கஜேந்திரகுமார் இருக்காங்க. இப்போ ராஜாகுமாரே ஏதோ அவங்க பேர். அவங்க வந்து இந்த மாவீரர் நாள் நிகழ்வுகள்லாம் வந்து ஒரு இடத்துல போய் நான் நிகழ்வு அஞ்சலி செலுத்தணுன்ட்டு போகிறாங்க. காவல்துறை ராணுவம் வந்து தடுத்து நிறுத்துது. ஒரு எம்பிங்கிற மரியாதை இல்லாமல் நெஞ்சில் கை வச்சு தள்ளுறான்.
புரடியில் கையை வச்சு தள்ளி விட்றான். இப்போ இதுதான் அந்த நாட்டினுடைய சட்டமாக இருக்குது, இதுதான் அங்கே இருக்கக்கூடிய உண்மையான நிலைமையாக இருக்குது. அதனால் அவர் சிங்களத்தை வந்து ஒரே மொழின்னு சொன்னால் அவர்கள் தமிழை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு பேசுவதற்கு இடமே கிடையாது. இப்போ நீங்கள் இந்தியாவில் வந்து இந்தி தான் ஒரே மொழிங்கிறான், தமிழை ஏற்றுக்குவானா? தமிழ் தான் மூத்த மொழி, தமிழை ஏற்றுக்குவானா? ஏற்றுக்க மாட்டான்ல. அதே மாதிரி தான் தமிழ் மொழியை அழித்து ஒழிக்க வேண்டும். தமிழ் மொழியை அழித்து ஒழித்து விட்டால், சிங்களமயமாக்கிவிட்டால் தமிழர்களை இல்லாமல் அடிச்சிடலாம், தமிழர்களை இல்லாமல் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் சிங்கள ஆட்சியாளர்களுடைய நோக்கம். அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க நாடகத்தெல்லாம் விட்டுருங்க. இப்போ நாடகத்தை என்ன நடத்துகிறாங்க, பொதுமக்கள் கூடி போராடுகிற போது நீங்கள் தமிழ்லையும் தேசிய கீதம் பாடுங்க, சிங்கள பாடலை தமிழ்படுத்தி பாடுவது என்பது போல ஒரு மோசமான விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது தமிழ் தேசிய கீதம் பாடுறதுன்னா தமிழ் தேசிய கீதத்தை பாடணும். தமிழர்கள் மொழிபெயர்த்து பாடுறது கிடையாது, மொழிபெயர்த்து பாடுறது கிடையாதுங்க. தமிழர்களுக்குரிய தேசிய கீதத்தை பாடணும். இங்கே நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம்ல, அதுபோல் தமிழர்களுடைய தேசிய கீதத்தை பாடுவதற்கு அவர்கள் அனுமதிப்பார்களா அப்படின்னா அனுமதிக்க மாட்டாங்க. சிங்கள தேசிய கீதத்தை அதே ராகத்தில் அப்படியே அதை தமிழில் மொழிபெயர்த்து பாடுறாங்க அவங்க, அதை நம்ம ஏற்க முடியாது. அதனால் சிங்களர்கள் எப்போவுமே கவனமாக இருக்காங்க. அது என்னென்னா, தமிழர்களை மட்டம் தட்டணும், தமிழர்களுடைய நிலப்பரப்பை கைப்பற்றணும், தமிழர்களை இந்த நிலப்பரப்பிலிருந்து அகற்றணுங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதி. அது ராஜபக்சே கும்பல் வந்தாலும் அப்படி தான் இருக்கும், வேறு சஜித் பிரேமதாசா ரணில் விக்ரமசிங்கே கும்பல் வந்தாலும் அது அப்படி தான் இருக்கும். இந்த மாதம் இந்த மே மாதம் வந்து இறுதிக்கட்ட போர் நடந்த மே மாதம், இந்த மாதம் இந்த மாதத்தில் போன அண்ணாமலையாக இருக்கட்டும் இல்லை அங்கே உள்ள ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் இந்த இனப்படுகளை பற்றி பேசாமல் குறைந்தபட்சமாக நமக்கு வந்து இந்த 13 சட்டத்திட்டம் நிறைவேற்றினா போதும், குறைஞ்சபட்சமாக நமக்கு நீதி கிடைச்சா போதும்னு நினைக்கிறது வந்து இந்த இனப்படுகளை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இப்போ நீங்கள் இவங்க எந்த வகையில் வந்து இனப்படுகளையும் நினைவு கூறுவாங்க, இவர்கள் தான் அந்த யுத்தம் நடந்த காலகட்டத்திலிருந்து இவர்களும் கூட சேர்ந்துக்கிட்டு தான் வந்து அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஆதரிச்சுது, அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க. இதுவரைக்கும் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க மறுக்கிறாங்க, இந்த 7 தமிழர்களை விடுதலை செய்ய மறுக்கிறாங்கங்க. அவங்கள நிரபராதின்னு கோர்ட்டு 30 ரூபாய் சொல்லிடுச்சுங்க. ஆனால் அந்த 7 தமிழர்களை விடுதலை செய்வதற்கு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன கேடு நான் கேட்குறேன், உனக்கும் ராஜீவ்காந்திக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எதற்காக அவங்கள வந்து விடுதலை செய்ய மாட்டேங்கிறீங்க? விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு இன விடுதலைக்கான போராட்ட குழுன்னு சொல்லி உலகத்தில் பல்வேறு நாடுகள், 28 நாடு, எது நம்ம ஐரோப்பிய கண்டம், ஐரோப்பிய கண்டத்தில் அறிவிச்சிருக்கிறேன். அது ஒரு இன விடுதலை போராட்ட குழு தானே ஒழிய அது ஒருபோதும் தீவிரவாத பயங்கரவாத குழு இல்லைன்னு அறிவிச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது இந்தியா எதுக்கு அறிவிக்கலை? ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து தெரியாதா அவங்க வந்து இன விடுதலைக்காக போராடினாங்கிறது? ஏன் மதிப்புக்குரிய அண்ணாமலை ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வந்து அங்கு நடந்தது இன விடுதலைக்கான போராட்டம் தானே ஒழிய பயங்கரவாதம் கிடையாது அப்படின்னு அறிவிக்க வேண்டியதானே அவர்? இது அண்ணாமலை அவர்களாலோ அல்லது மோடி அவர்களாலோ அமித்ஷா கும்பலாலோ நிரூபிக்க முடியுமா? ஒரு பயங்கரவாத செயலை வந்து விடுதலை புலிகள் செஞ்சாங்க அப்படின்னு யாராவது வந்து பொதுமக்களை சுட்டு கொண்டிருக்காங்களா, அல்லது ஏதேனும் ஒரு பெண்ணை கற்பழித்திருக்காங்களா, அல்லது ஏதேனும் கொலை கொள்ளையில் வந்து ஈடுபட்டிருக்காங்களா? எதுவுமே இல்லை. அவன் இன விடுதலைக்கான ஒரு போராட்ட குழுவாக இருந்து தன் இனத்தை விடுவித்து தனி நாடு கட்டமைச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தங்களை போய் நீங்கள் வந்து உலகத்தின் பல நாடுகள் ஒன்றா சேர்ந்துட்டு போய் அழிச்சு விட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து நிற்கிறீங்க. நீங்கள் எப்படி வந்து மே 17, 18, 19 கொல்லப்பட்ட தமிழர்களுக்காக நினைவேந்தல் நிகழ்ச்சி குறித்து நீங்கள் எப்படி பேசுவீங்க? அந்த நாளில் அண்ணாமலை அவர்கள் சென்றிருந்தாலும் கூட, மே 18 அன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் சென்றிருந்தாலும் அவர் ஒரு நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்க மாட்டார், அது அவர்களுடைய நோக்கம் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் மே 18 தினத்தை தமிழர்கள் உலகம் முழுவதும் நினைவு கூறுறாங்க பார்த்தீங்களா, கண்ணீரும் கம்பளையுமாக நின்று கதறி அழுகிறாங்க இல்லையா, அதை இல்லாமல் அடிக்கணும், அதை மறக்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த அண்ணாமலை அவர்களினுடைய பயணம் இருக்குது. அவர் போயிட்டு மோடி வந்து தமிழர்களுக்கு ஒரு பெரிய சுபிச்சத்தை, ஒரு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்திடுவார் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிட்டு வர்றாங்க. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு என்ன எண்ணத்தை ஏற்படுத்தினார் சொல்லுங்கள். இப்போவும் இந்த இந்தி மொழியை திணிப்பதற்கு இன்றைக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். 7 தமிழர்களுடைய விடுதலைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் ஒன்றா குரல் கொடுக்குது. சட்டமன்றத்தில் சென்ற ஆட்சியிலையும் சட்டம் நிறைவேற்றினாங்க, இப்போவும் நிறைவேற்றியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து விடுதலை செய்ய மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டும் விடுதலை செய்வீங்களா? எதுக்காக வந்து நீங்கள் போய் ஜெயிலில் இருக்கக்கூடிய மீனவர்களை போய் எதுக்காக பார்த்தீங்க? அரசியல் கைதிகள் தமிழர்கள் கிட்டத்தட்ட வந்து இந்த 15 காலத்துக்கு மேலே அரசியல் கைதிகள் அங்கே வந்து சிறை வைக்கப்பட்டிருக்காங்க, பல பேர் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் 100,000 பேருக்கு மேலே காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய உறவினர்கள் கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் வந்து இன்றைக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பற்றி ஏதாவது பேசுகிறதுக்கான யோக்கியதை உங்களுக்கு இருந்துச்சா?
காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவுகள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க கிளிநொச்சியில், அவங்கள போய் நீங்கள் சந்திச்சிங்களா? நான் கேட்குறேன், சிறைச்சாலையில் சந்திச்சு விட்டு வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை அழைத்து ஏதாவது ஒன்று ஒரு கருத்து வந்து பேசுனீங்களா? அப்படி நீங்கள் அச்சப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு தொட நடுங்குது அப்படின்னு சொன்னால் ஏன் போகிறீங்க அந்த நிலப்பரப்புக்கு? அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பொய் சொல்லி ஏமாற்றி மோடி அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இதை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டிய தேவையும் அவசியமும் என்ன இருக்குது? இன்றைக்கி இலங்கை நிலப்பரப்பு கொந்தளிச்சு போய் கிடக்கு. நீங்கள் இந்தியாவிலேருந்து கொடுக்குற எந்த உதவியும் தமிழர்களுக்கு போக மாட்டேங்குது. நீங்கள் டன் கணக்கில் அரிசியை கொடுக்குறீங்க, தமிழர்களுக்கு போச்சான்னு பார்த்தீங்களா? போய் இல்லை. சரி, யுத்தம் நடந்து முடிந்த பிறகு வீடு கட்டி கொடுத்தீங்க, அது தமிழர்களுக்கு போச்சா? போய் பார்த்தீங்களா, சோதிச்சிங்களா? பாதிக்கப்பட்டது தமிழர்களா சிங்களர்களா? நான் கேட்குறேன். அப்போது நீங்கள் எந்த உதவி செய்தாலும் அது தமிழர்களுக்கு போகுதா அப்படின்னு பார்க்குற மனநிலை கூட இல்லாத தமிழக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு, அதனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஐயா அண்ணாமலை அவர்கள், இந்த பயணம் அவருக்கு வீண் பயணம், சுற்றுலா பயணம். இது கோடைங்கிறதுனால வந்து நுவரோலியாவில் போய், நுவரோலியாங்கிறது அங்கே இலங்கையினுடைய ஊட்டி, அங்கே போய் ஜாலியாக இருந்துட்டு வந்தது மாதிரி தான் நமக்கு வந்து படுதுங்க. இப்போ இந்த அண்ணாமலை விசிட்டை வச்சு ஈழத்தமிழர்கள் வந்து, ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கணும் இந்த இந்த அண்ணாமலை விசிட் இருக்கட்டும், மோடிக்கு ஆதரவாக இருக்கட்டும், இது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல விரும்புவது என்னென்னா, தமிழர்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை, நம்ம எல்லோருமே வீர சைவர்கள். நம்மளை வந்து இந்துக்களாக மாற்றுவதன் மூலமாக மடை மாற்ற முயற்சி செய்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக நம்மளை தூண்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. என்ன தான் இஸ்லாமியர்கள் தங்களை தமிழர்கள் என்று அவர்கள் ஏற்க மறுத்தாலும் அவர்கள் தமிழர்கள்தான். என்றைக்காவது ஒரு நாள் அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நெருக்கடிகள் ஏற்படுகிற போது அவர்கள், இப்போ நெருக்கடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்தியா வந்து இலங்கையில் கால் ஊன்றது, இந்துத்துவத்தை கொண்டு போய் நிறுவுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இனி இப்போ இவர் அவர்களுக்கான நெருக்கடி இனி உருவாகிற போது நிச்சயமாக என்ன செய்வான், ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படிங்கிறான். ஒரே சட்டத்தை கொண்டு வந்தால் கடும் நெருக்கடியை, இஸ்லாமியர்கள் தான் நீ ஹிஜாப் போடாதேன்னுவான், புரியுதுங்களா? உனக்கு வந்து முத்தலாக் சட்டம் கிடையாதுன்னுவான், 14 வயசில் நீ பெண்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னுவான், 1க்கு மேற்பட்ட பெண்களை நீ திருமணம் செய்யக்கூடாது அப்படின்வான். சட்டம் வந்து இலங்கையில் கடுமை நெருக்கடியை வந்து கொடுப்பான். அப்போது இனமாக தங்களை தமிழர்களோடு இணைத்து கொள்ள வேண்டிய தேவையும் அவசியமும் அவங்களுக்கு வந்து ஏற்படும். அதனால் நம்ம வந்து அவங்களை விட்டு கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த பாரதிய ஜனதா கும்பல் சொல்லுகிற பொய்களை நீங்கள் நம்பாதீங்க. அவர்கள் ஒருபோதும் தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. தமிழர்கள் என்றால் இந்த வடநாட்டுக்காரர்களுக்கு, இந்த பாரதிய ஜனதா அரசியலுக்கு ஒத்து வராது. அவர்கள் தமிழர்களை வெறுக்கிறவர்கள். தமிழர்களை ஒருபோதும் அவர்கள் ஏற்க மாட்டாங்க. நமது மொழியை அவர்களுக்கு ஏற்க மாட்டாங்க. அதனால் உலகம் முழுவதும் வாழுகிற ஈழத் தமிழர்களுக்கு நான் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் ஒருபோதும் நம்பாதீங்க. அது தமிழ் இன விரோத கட்சி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் நான் வைக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சேர்த்து மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.